சில விசுவாசிகள் அவங்க பாட்டுக்கு வருவாங்க, கூட்டம் 9 மணி தொடங்கினா 9:30 வருவான், 12 மணிக்கு முடியுதுன்னா 11:55 பேக்கெல்லாம் கட்டி செருப்பை கையில் எடுத்துருவான். வாரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. சில ஆட்கள் 40 வருஷமாக ஊழியத்தில் இருப்பான், அவர் மறிக்கும் பொழுது சாட்சி சொல்லுவாங்க இவரும் பாஸ்டர். அப்போ தான் நமக்கு தெரியும், ஓ இவர் பாஸ்டரா, முக்கில் நிற்கிறத நான் பார்த்துருக்கேன். ஏ தோத்தர் இவன் விசுவாஸ், அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு பையன் எடுத்துட்டு போனதை பார்க்கலாம், அவன் எங்கே போனான்னு தெரியாது. ராஜா சபையில் சிலர் இந்த மாப்பிள்ளை மாதிரி வந்துட்டு மாப்பிள்ளை மாதிரி போவாங்க, ஐன் பண்ணது குலையப்படாது, அப்படியே வருவான். எல்லோரும் இணைந்து ஆராதிப்போமா அப்படி சொன்னால் போதும், இப்படியேன்னு மாவாட்டுவான் பார்த்துக்க. அவனை பேசாமல் ஒரு உரல்ல கொண்டு நிப்பாட்டி ஒரு பக்கம் அரிசியை உள்ளே போட்டோம்னா கூட்டம் முடிஞ்ச உடனே தோசை சுட்டு விடலாம். ஆமாம் இப்படியே நிற்பான், எல்லோரும் இணைந்து ஆராதிப்போம்மா இப்படியே நிற்பான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் போன வாரம் 3 சபை போயிட்டேன், 3 சபையிலையும் பார்க்குறேன். ஆமாம் இந்த வாரம் இனி நாளையிலேருந்து வேறு இருக்குல்ல, போகிற இடம் பூரா ஒரு குரூப்பு இருக்குது, கிரைண்டரை கொண்டு வரான் வரும்போது. ஆமாங்க வருவா, அங்கே நின்றுக்கிட்டு பாஸ்டருக்கு பிரைஸ் எல்லாம் சொல்ல இடி விழ அப்படின்னு பேர் வந்தால. ஆனால் சில பிள்ளைகள் இருக்காங்க தெரியுமா, ஆராதனை நேசித்து அப்பாவை நேசித்து பகல் முழுவதும் கஷ்டப்பட்டாலும் வேதத்தில் கையுமா ஓடி ஓடி ஓடி, சிலர்லாம் பார்த்துருக்கேன் பிரதர், நடந்து நடந்து தலைச்சிவோம், நடந்து நடந்து தலைச்சிவோம், பிள்ளைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு ஓடி எங்கே போகிற கூட்டம் உண்டு, இன்னைக்கு கூட்டம் உண்டும்மா. இந்த வரைக்கும் 2000 வருஷமாக வேதம் தேசத்தில் சொல்லப்படுதுன்னா அதுவெல்லாம் மரியாதை உள்ளவனாக சபைக்கு வந்தவனால் அல்ல, தன்னை மறந்து தெய்வத்தை சிநேகித்த பிரயாசப்பட்டவனால். எத்தனை பேர் ராமேன் சொல்ல முடியும்? இந்த இடத்தில் கூடி வந்த உங்களுக்கு களைப்பில்லைங்களா? களைப்பில்லையாம்மா? பகல் முழுவதும் வேலைக்கு போனீங்களே பிரதே, ஓடோடி வந்தால 5 மணி வரைக்கும் செய்த வேலையை அமைன் தோத்திர 4:30 முன்னே முடிச்சுட்டு ஓடினியே, ஏன்? இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கு அடையாளம். அல்லேலூயா. ஏ சபையில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அமீன் தோத்திர நம்ம அமீன் சபைக்கு அமீன் சபைக்குள் கிறிஸ்தவனாக இருக்கிறவன்கிட்ட வேலை சொல்லணும், நீங்கள் எதை செய்ங்க, நீங்கள் எதை செய்ங்க, நீங்கள் எதை செய்ங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்ன சொல்லுவான், இனி ஏதாவது செய்ய உண்டோ பாஸ்டர், இனி ஏதாவது செய்ய உண்டோ பாஸ்டர். கிறிஸ்தவனாக இருக்கிறவனுக்கும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கும் நம்ம சிம்பிளாக வித்தியாசம் பார்த்துடலாம். சபைக்கு எதிர்காலம் கிறிஸ்தவனா இருக்கிறவன் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன். இந்தியாவின் எழுப்புதல் கிறிஸ்தவனா இருக்கிறவனை கொண்டில்லை. பாஸ்டர் நான் போகலான்னு நினைக்க இன்னும் இன்னும் செய்ய உண்டோ பாஸ்டர், நாளை 5 மணிக்கு முன்ன வேலை முடியும், ஏதாவது ஆலயத்தில் செய்ய வேண்டிய வேலை உண்டோ சொல்லுங்க, வந்துடுவேன்னா. ஆமாம் பாஸ்டர், நம்ம சபைகளின் ஜீவனே இந்த பிள்ளைகள் தான். பிரதர் அந்த பட்டியலில் இருக்கிறீங்களா? வாழ்ந்துருவே, தெய்வம் ஒன்றும் மறக்க முடியாது. ஆ மறக்க முடியாதுடா. 1000 ஜனங்கள் ஒரு சபையில் இருந்தாலும் 5 பேராவது ஒரு மூலையில் இருப்பான் பார்த்துக்க, எப்படி எல்லாரும் சேர்ந்து கெட்டுவாங்க, அந்த 5 பேரும் தான் நிறுத்துவான். கெட்டுறது ஈஸி, கெட்டுனதை நிறுத்துறது கஷ்டம். கிறிஸ்தவன் கெட்டுவான், கிறிஸ்துவுக்குள்ள இருக்க நிறுத்துவான். நம்ம சபையில் 2 பேரும் வேணும், நிறுத்தினா அப்புறம் கெட்டேதாரு. அதனால தான் சிலரை கொல்லாமல் போட்டிருக்கேது, புரியும்னு நினைக்க ஒன்றும் செய்ய முடியாது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வாங்க. அல்லேலூயா. சகோதரா நான் இத்தனை வருஷங்கள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்,
என் தெய்வத்திற்கு வேண்டி ஏதாகிலும் ஒன்றை செய்கிற பிரயாசப்படுகிற கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அழுகிற என் கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்லாது. ஒரு தடவை என் சபையாரை நான் சோதிக்க முயற்சித்தேன். நம்ம பலரும் சொல்லுவோம், நம்ம சபையில் 500 இருக்காங்க, 1500 இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம். உருப்படியாக ஏதாவது உண்டான்னு பார்க்கணும். நம்மளும் சொல்லு, பலரும் சொல்லு, ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டர் நான் சொல்லுங்கேன் பாஸ்டராட்டு. ஒரு நாள் ஒரு மக்கு எடுத்து எல்லாரும் நடந்து போகிற ஒரு இடத்துல போட்டிருந்தேன். அரைஞ்சு தான் போட்டேன். போட்டது வேலைக்கிழமை சாயங்காலம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர அந்த மக்கை யாரும் எடுக்கலை. நான் டெய்லி காலையிலையும் வந்து அதை பார்ப்பேன். மக்கு கிடந்துக்கா. வெள்ளி வந்து மக்கும் கிடந்து எழுப்புதல்னா எழுப்புதல், ஆராதனை பாட்டு. உண்மையில் ஒவ்வொரு துணையும் பிடுங்கி எறிஞ்சிருவானுன்னு பயமாக இருந்த அவ்வளோ ஆராதனை. வெள்ளி ராத்திரி, சனி பகல், சனி ராத்திரி, ஞாயிறு பகல் நான் வரும்போது இனி அதை அங்கே கிடக்கண்டான்னு சொல்லி நான் எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டு சொன்னேன். 3 ஒரு தண்ணீர் குவளை, ஒரு மக் ஒன்றுங்க கிடந்து நான் டெய்லி பார்ப்பேன். வெளியே போய் இருந்து சிசிடிவி கேமரா எடுத்து பார்ப்பேன், 6 எடுத்திருக்கான்னு. அப்போ நான் நினச்சேன், 1000 பேரும் 1500 பேரும் உண்டுன்னு நான் சொல்லுறது வேஸ்ட்டு. ஏன்னா வழியில் கிடக்கிற மக்கை எடுக்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது. சிந்திக்கணும். நம்ம பயங்கரமாக சொல்லுவோம். அன்னைக்கு நான் நினச்சேன், இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், நான் இனி கிறிஸ்தவர்களை உருவாக்க கூடாது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களைத்தான் உருவாக்கணும். ஏன்னா எழுப்புதல் கிறிஸ்தவனால் வராது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனால் தான் வரும். அது என்னுடைய ஊழியத்தில் நான் கண்ட தோல்வி. பிரசங்கித்தேன், வியாதிகளை சுகமாக்கும் கூட்டங்களை நடத்தினேன், வரங்களை குறித்து ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் நான் இதுவரையிலும் என் ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க நான் தவறினேன். அன்று தீர்மானித்தேன், தெய்வம் எனக்கு வேண்டி செய்ய வேண்டும் என்கிறவன் கிறிஸ்தவன். தெய்வத்திற்கு வேண்டி ஏதாகிலும் ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். என் கண்ண கத்தர் திறந்தார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? இன்று ராத்திரியில் என்னுடைய செய்தியை கேட்கிற தெய்வ ஜனத்தில் தெய்வத்திற்கு வேண்டி பிரயாசப்படுகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி மார்தட்டுகிறவன் கரம் தட்டி நன்றி சொல் பார்க்கலாம். வரும் எழுப்புதல், வரும், வரும், நிச்சயம் வரும். ஏனென்றால் தெய்வத்திற்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் நம் நடுவிலிருந்து கர்த்தர் எழுப்பியிருக்கிறார்.